கால்லேருந்து இந்த முட்டி இது வரலையும் மாவு கட்டு போட்டுறாரு. மாவு கட்டு போட்ட உடனே அங்கிருந்து மூவ் பண்ண முடியாது, அங்கே போக முடியாது. இந்த கண்டிஷனில் வந்து சென்ட்ரல் ஜெயில் போக முடியாது. ஸோ நீதித்துறை நடுவர்கிட்ட போயிட்டு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து மருத்துவமனையிலே வந்து ரிமாண்ட் பண்ணேன். ஓகே ஓகே, மருத்துவமனையிலே. ஸோ மருத்துவமனையில் ரிமாண்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயில் அத்தாரிட்டிஸை வந்து இவங்க அங்கே எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அதுக்கான வசதி அங்கே இல்லைங்கிறதுக்காக அரசு மருத்துவமனையில் இருக்கிற கான்விக்ட் வார்டில் அவனை அட்மிட் போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, கான்விக்ட் வார்டில் அங்கே இருக்கான், கான்விக்ட் வார்டில் அங்கே இருக்கிறான். இந்த சமயத்தில் கான்விக்ட் வார்டில் அந்த இருக்கிற அந்த சமயத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து அவன்கிட்ட இது மாதிரி என்னப்பா இறந்து போன ஒரு மேஜரு இப்படி பண்ணிட்டு சார், ஒரு மேஜருன்னு எனக்கு தெரியல, விட்டுருந்தா நான் ஓடியிருப்பேன், அவர் என்னை விடவே மாட்டாது, எஸ்கேப் ஆகி 30 அடி தூரம் வரேன் என்னை விட மாட்டேன்ட்டாருங்க சார், என்ன வழி இல்லைங்கிறதால தான், இல்லைப்பா இப்படி இன்னும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதை வந்து நானாக ஒத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனா முன் வந்து சொல்கிறான். ஏன்னா ஆர்மி மேஜரே நான் செஞ்சு தப்புன்னு உணர்ந்து நான் சொல்கிறேன், இல்லைப்பா அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து நீ சொல்ல வேண்டியிருக்கோம், வாக்குமூலம் 164 வாக்குமூலம் அங்கே கொடுக்க வேண்டியிருக்குன்னா நான் வந்து எங்கனாலும் சொல்கிறேன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு நாட்டினுடைய மேஜரு நாட்டை பாதுகாக்கிற மேஜரை கொலை பண்ணியிருக்க நான் கூடாது, பண்ணிட்டே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ சென்ட்ரல் ஜெயிலில் ரிமாண்டு போகல, அங்கே போனால் மனசை மாற்றிருப்பாங்க, இங்கே ஹாஸ்பிட்டலு இங்கே கான்விக்ட் வார்டுக்கு போய் வேறு யாரும் பேசி மனசை குழப்ப முடியாது, குழப்ப முடியாது, கரெக்டாக உண்மை சொல்ல வரவன். என்ன காரணம்னாக்கா நம்ம அந்த வாக்கு மூலம் வாங்குறதுக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, அந்த 24 மணி நேரத்தில் அங்கே சொல்லிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதனால இவன் இந்த கன்விக்ட் வார்டில் இருந்தாலும் அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், இங்கே இருந்து அனுகூலம் நமக்கு அனுகூலம். 26/2/2010 ரிமாண்ட் பண்ணுறோம், 2/3/2010 ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, இது மாதிரி 164 கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்கட்டு. 3/3 ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க, 3/3 ப்ரொடியூஸ் பண்ண சொன்னோடனே அவன் வந்து நீதிமன்றத்தில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, 1 டே டைம் 24 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க, ஆமாம் கேள்வி கேட்குறாங்க, உன் பேர் என்ன, நீ இருக்கிற இடம் தெரியுமா, எதுக்காக நீ இப்படி சாட்சி சொன்னால் இது பின்னால் உனக்கே எதிராக வரும்னு உனக்கு தெரியுமா, உன்னை யாரா இப்படி சொல்லணும்னு மிரட்டினாங்களா, ஆசை வார்த்தை சொன்னாங்களா, போலீஸ் பண்ணாங்களா, இல்லை வேற யாருன்னா பண்ணாங்களா கேள்வி கேட்குறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் உண்மையை சொல்கிறான். அந்த எதிர் உண்மையை சொல்கிறான், இருந்தாலும் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், நீ நாளைக்கு வந்து நீ சொன்னால் போதும்னு சொல்கிறாங்க. திரும்ப வந்து அந்த கான்விக்ட் வார்டிலே நம்ம அட்மிட் போட்டுறோம். அப்புறம் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் 4/3/2010 நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்துகிறோம், என்ன நடந்ததுங்கிறது அப்படியே கோரியே சொல்கிறோம், உண்மையை அப்படியே சொல்லிட்டாங்க சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி 164 CRPC ஒரு ஸ்டேட்மெண்ட் பக்கம் அக்யூஸ் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபர்ஷன் மாதிரி கொடுத்துட்டாப்ல. இது இதில் இன்னொன்று சொல்லணும்னா, என்னுடைய 32 ஆண்டுகால காவல்துறையினுடைய அந்த பணியில் இதுதான் முதல் வழக்கு எதிரியிடம் நீதிமன்றத்தில் 164 Subclass 5 வந்து ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்ட வழக்கு. ஓகே ஓகே ஓகே, இந்த வழக்கு காரணம் இறந்து போனவர் வந்து மேஜர், இறந்து போனவர் மேஜர், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவரை வந்து இப்படி உயிர் போயிடுச்சே அப்படிங்கிற அந்த இது எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ இது முடிச்சாச்சு, எது நம்ம வந்து 164 முடிஞ்சது, அதுக்குள்ளேயே அவருக்கு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, கால் இப்பெல்லாம் சரியாயிடுச்சுன்னு மாவு கட்டை பிரிச்சுட்டாங்க, மாவு கட்டை பிரிச்சுட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது நாம் அங்கே ஏற்கனவே போய் சம்பவ இடத்துல நம்ம விசாரிக்கும் போது, ஏற்கனவே நம்ம இந்த விசாரணை எதிரி கைது செய்யப்படுவதற்கு முன்பாக நாம் சம்பவ இடத்துல போய் விசாரிக்கும் போது இரண்டு நபர்கள் இவங்க ரெண்டு பேரும் 3:30 முக்கும்பு போறாங்கல்ல, அப்ப அந்த 3:00 to 5:30, 5:30 வைக்கலாம் அங்க நடந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்ததா ரெண்டு சாட்சி சொல்றாங்க. ஓ ஏற்கனவே பாத்துருக்காங்க, இதே சட்டை போட்டவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. எஸ் நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ல, பட் இவனை பார்த்தா இப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு சட்டை போட்டுக்கிறான். சரி சரி, சட்டை போட்டுருக்கிறதால அவன் மனசில் பதிஞ்சிருக்கு, நான் பின்னால் பார்த்தனா அடையாளம் சொல்லுவோம் சார்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும். முதல்ல விசாரணையிலே தெரியுது ரெண்டாங்க, அனுராதாவும் சொல்லியிருக்கு ஒரு 20-25 வயசு, நான் பின்னால் அவன் பார்த்தா அடையாளம் காட்டணும்னு முதல் அந்த கொடுத்த புகார்லேயே சொல்லியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர்லேயே சொல்லிட்டாங்க சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர். அடுத்து அந்த கத்தியோட ஓடும் போது ஒருத்தர் பார்த்துருக்காரு, அவரு சொல்கிறாரு அடையாளம் என்னால் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர்களையெல்லாம் வைத்து அந்த 15ஆம் தேதி, ஸோ 26 நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம், அடுத்த நாள் கன்ஃபர்ஷன் அங்கே 164 அதெல்லாம் முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் பரே 15 நாட்களுக்கு முன்னதாகவே 10/3/2010 சரி அன்னைக்கு டிஐ பிரேடு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு அடையாள அணிவகுப்பு, இந்த 5 சாட்சிகளை வைத்து மத்திய சிறையில் இந்த எதிரி தான் இந்த சட்டையை போட்டிருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம அடையாள அணிவகுப்பில் நடத்தி உறுதிப்படுத்தணும்.
அஞ்சு பேரும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரி, அது அப்புறமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடையாள அணிப்பு அணிவகுப்பில் முக்கியமாக ஒன்று சொல்கிறது என்னன்னாக்கா, வழக்கமாக அடையாள அணிவகுப்பு நடந்ததுனாக்கா திரும்ப நம்ம வந்து இதனுடைய ரிப்போர்ட் வந்து மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து வாங்கணும் 2017 முன்பாக. ஆனால் 2017 மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அப்போ இருந்த நீதி அரசர் திரு பி என் பிரகாஷ் அவர்கள் ஒரு காப்பி உடனே போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேட் கொடுக்கணும் போட்டுக்காரு. புலன் விசாரணை அதிகாரி ரெக்வஸ்ட் பண்றாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணணும் உடனே கொடுக்க, அவர் என்ன வெயிட் பண்ணணும், அவர் எதுக்கு வெயிட் பண்ணணும், உடனடியே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த உள்ளபடி காவல்துறைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல, புலன் விசாரணை சிறப்பாக செய்வதற்கு அவங்களுக்கு உதவுமாறு வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆமா, உடனே அவரு போட்டு அந்த உத்தரவை டிஜிபி வந்து ஸ்டேட் போர்ட் ஒரு சர்க்குலரே போட்டாரு. ஆமா, அந்த எந்த டேட் என்னங்கிறதுல என்னுடைய ஃபைல்ல வச்சிருக்கேன், காப்பி கூட நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இந்த நேரத்தில் அதை நினைவுபடுத்துறேன். முடிஞ்சு விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாம இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறோம். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறோம். ஒவ்வொரு விசாரணைக்கு நான் போயிடுவேன், ஒவ்வொரு அந்த விசாரணைக்கு போயிடுவேன். இதில் இன்னொன்று குறிப்பிடணும், அந்த இன்னொரு எதிரி அங்கே இவன் வந்து செயினை பறிக்கும் போது முருகானந்தம் ஒருத்தாங்க தள்ளி நின்று அவன் வந்து இறந்துட்டான் இந்த கேப் டைத்தில். அவனுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஓகே ஓகே, இல்லை அவன் இல்லை, அவன் அங்கே நிற்கிறான் அவ்வளோதான். ஸோ அவனு இறந்துட்டான். ஸோ போட்டு இறுதி அறிக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு சாட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விசாரித்து ஒவ்வொரு இதுலேயுமே நான் போய் நின்றுவேன். நான் போயிட்டு அங்கே நின்றுக்குவேன், கோர்ட்டில் நின்று சாட்சிகள் எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்லியிருக்கணும், உடனே அந்த டெபோசிஷன் காப்பி. அப்போலாம் இப்போலாம் டெபோசிஷன் காப்பி வந்து உடனே அன்றைக்கி சாயங்காலமே எடுத்துக்கிறோம் நம்ம, அப்போ நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து ரிட்டர்னாக வாங்கணும். அந்த சூழ்நிலையிலும் அது மாதிரிலாம் வாங்கி அந்த வழக்கு கவனித்து அந்த வழக்கு வந்து அப்போ நடத்தின நீதிபதி வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதி அரசர் திரு வேல்முருகன். ஓகே ஓகே, அவர் நல்ல மனிதர். அவர் இவரை பற்றி ஒரு வரி சொல்லணும்னா, நம்ம ஒரு வழக்கில் வந்து சம்மன் நாம சர்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் த்ரூ பிடிஜே அந்த கோர்ட் நீதிமன்றத்திலிருந்து சம்மன் நேரம் அங்கே போகும், நாம பண்ணவே வேண்டியதில்லை. ஓகே ஓகே, உள்ளபடியே போலீஸுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் அவர் தான் நீதி தன்னுடைய தீர்ப்பில் வந்து அந்த கொலைக்காக ஒரு ஆயுள் தண்டனையும் அந்த முயற்சி ராபரி அட்டெம்ட் கமிட் அந்த ராபரிக்கு வந்து 7 வருட சிறை தண்டனையும் கொடுத்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில அப்பீல் பண்றாங்க. நான் அப்போ டிஎஸ்பி ஆயிட்டு வேற சப்டிவிஷன் போயிருக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த ஆய்வாளர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது அப்பீல் போவாங்க, போனால் என்ன சொல்லுங்க, என்ன கூப்பிடுங்க, எனக்கு தெரியும், ஏன்னா அங்கே போயிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே எனக்கு இந்த தகவலை சொன்னார்கள். உடனே நான் அதை வந்து சொல்லிவிட்டு அப்போ இருக்கிற எஸ்பிட்டு சொல்லிவிட்டு நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அந்த வழக்கு கோப்பை எடுத்துகிட்டு வர சொல்லி நான் அங்கே போயிட்டு பண்ணேன். அங்கே வந்து நீதி அரசர் அப்போ திரு நாகமுத்து. ஓ, அவர்களும் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் லாயரா இருந்தவர், பிபிஆர் இருந்தவர், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் அவர். ஆமா, அந்த மாதிரி இது வெரி குட் இருந்தாரு. அவர் உடனே இதில் வந்து அந்த எதிரி தரப்பு அப்பியரான அட்வொகேட் சொல்றதெல்லாம் இதில் வந்து ஐவி கண்ணுற்ற சாட்சி யாருமே இல்லை, கண்ணுட்ட சச்சி இவதான் பண்ணது இல்லை, நடக்கும் போது குத்துறும் போது யாரும் இல்லை, ஆனால் முன்ன பண்ண பார்த்துருக்காங்க, அவ்வளோ பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது, இதில் வந்து இதை நீங்கள் வந்து டிஏ பீரியட் நடத்தி இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி கொடுத்து போட்டோவை காமிச்சு அப்படிலாம் நடத்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வாட் மிஸ்டர் பிபின்னு சொல்லி கொள்வார், நான் இங்கே போகும்போதே அந்த வடக்கு கோப்பில் வந்து அந்த 164 நீதிமன்றத்தில் அந்த எதிரி சாட்சி என் கொடுத்துருக்காங்க, அவரே தானாக முன்போது வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு, அதில் ஃப்ளாப் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ பிபி கிட்ட சார் இது மாதிரி வந்து 164 நீதிமன்றத்திலே போயிட்டு குற்றத்தை ஒப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை பிபி நீதி அரசு சொன்னோன்னு எஸ் உடனே சொல்லி வடக்கு கோப்பு கேட்டு வாங்கினார். உடனே இதை படித்து பார்த்துட்டு அதை மூடிட்டு ஃபர்தராக ஒரு கொஸ்டினுமே கேட்கல, நீதிமன்றத்திலே எதிரி போயிட்டு குற்றத்தை ஒப்புக்கிட்டா அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேல்முறையீடு செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு இங்கே ட்ரையல் கோர்ட்டு கொடுத்த அந்த தண்டனையை உறுதிப்படுத்தினார்கள்.
ரொம்ப சந்தோஷம். இதில் பாருங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க போய் அந்த ஒரே ஒரு ஷர்ட் இருக்குது, ஷர்ட்டில் ஒரு பெக்யூலியர் ஒரு படம் இருக்குது, மண்டபட்டு படம் இருக்குது, அதை ஒன்று சட்டையை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் புலன் விசாரணை செஞ்சு தொய்வில்லாமல் பல்வேறு முயற்சிகள் எடுத்து கடைசியில் அக்யூஸ் பிடிச்சது உண்மையில் ரொம்ப சிறப்புக்குரியது. அப்போ இது விஷயமாக அந்த ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருந்தோ உங்கள் மேலதிகாரிகள் என்ன சொன்னாங்க உங்களை? எஸ் இந்த வழக்கு கண்டுபிடிச்ச உடனே ஐஜி கரண் சின்ஹா சார் டெய்லியும் இந்த வழக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படி டெய்லி ஒவ்வொரு எல்லா பேப்பர்லையும் எழுதுவாங்க. டெய்லி பேப்பரில் இந்த முக்குமில் நடந்த ராணுவ அதிகாரியின் கொலை என்னாச்சு, இவங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, இந்த கோணத்தில் போகிறாங்க, இப்படியே டெய்லியும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வழக்கு கண்டுபிடிச்ச உடனே ஐஜி சார் அதே கரண் சின்ஹா சார் வந்து இது திருச்சி டிபோவில் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறார். எல்லா டிவி எல்லா பிரஸ்காரங்களும் அங்கே வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த இதில் ஒன்று இன்னொன்று குறிப்பிடணும், இந்த வழக்கை கண்டுபிடிக்கிறது ஒரு மூணு நாலு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்பெஷல் டீமும் எனக்கு இதில் ஒரு எல்லளவு கூட பயனுள்ள தகவல்களையோ ஒன்றுமே எனக்கு செய்யலை. நீங்கள் உங்கள் நீங்களும் உங்கள் சேர்ந்த டீம் என்னுடைய டீம் நாங்கள் மட்டும்தான் பண்ணினோம். அப்போது இந்த இந்த இதில் வந்து பண்ணின உடனே அப்போ ஐஜி சார் சொன்னார், நான் இவர் காவல் இது ஆய்வாளர் ஆறுமுகம் மட்டும் அவருடைய முயற்சியாலே இந்த வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எல்லா பிரஸ்கிட்டையும் சொன்னார். அது மிகப்பெரிய அங்கீகாரம் என்பதை விட அந்த வழக்கிற்காக தான் அப்போ 2018 முதல் முறையாக மத்திய அரசு ஒரு மெடல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு என்னுடைய சைட்டேஷன் அனுப்பிச்சுடுறேன். இந்த கேஸ் கமிட்டி தான். எஸ் வெரி குட், வெரி குட். முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணமே எனக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் பெஸ்ட் யூனிவர்சிட்டி போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்குது. அப்போவே எனக்கு இது ஆல் இண்டியா லெவல்லையே தமிழ்நாட்டு லெவலில் உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டில் நான் ரெண்டு பேரும் அதில் நான் வரத்தேன். ஓகே ஓகே. இந்த புலன் விசாரணைக்கு ஸோ இது கிடைச்சி அப்போவே எனக்கு உத்தரவு வந்துருச்சு. 19 இந்த மெடலுக்கு கொடுக்குறாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த மெடல் ரெடியாகி சென்னையிலேருந்து வரல. 2021 கொரோனா, இப்போ 2022 மே மாதம் 27 மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் அவரை திருக்கரத்தால் அந்த பதக்கத்தை நான் பெற்றேன். இப்போ இந்த வழக்குக்காக வேண்டிய நீங்க வெரி குட். இதில் வந்து நீங்கள் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் அப்போ ஐஜி கரண் சிங் அவர்கள் நல்லா பாராட்டினாங்க, உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரே ஒரு சட்டையை மட்டும் வச்சுக்கிட்டே இதில் மிகப்பெரிய புலனாய்வு செஞ்சு தொய்வில்லாமல் எப்பவும் சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு குழுவையும் அப்படியே போய் கண்டுபிடிச்சி சிறப்பாக கொண்டு வந்து நீதிமன்றத்திலையும் வழக்கை சிறப்பாக நடத்தி அவருக்கு லைஃப் சென்டென்ஸு ப்ளஸ் ஒரு 7 இம்ப்ரெஷன்மெண்ட் சேர்த்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. இதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பெஸ்ட் புலனாய்வு ஆய்வாளர் அப்படின்னு ஒரு மெடலும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதில் ஆர்மி சார்பிலேருந்து உங்களை ஏதாவது பாராட்டினாங்களா? எதிரியை கைது செய்த பிறகு அந்த எதிரி சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து அவங்கள்ட்ட இப்படி இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொன்னேன். எதிரியை காண்பிக்க கூடாது, அடையாள அணி வகுப்புல வந்து காமிச்சாங்க, பின்னால ஒரு குற்றச்சாட்டு எழக்கூடாது என்ற எண்ணத்தினால் இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல அனுராதா மத்திய சிறையில் போய் அடையாளம் காண்பித்த பிறகு இவன் தான் சார், ஆனால் அப்போ முடி நிறையா இருந்தது, இப்போ முடி கம்மியாக இருக்குது. இதில் இன்னொன்று குறிப்பிட வேணும், சமயபுரத்தில் வந்து யாரிடம் எந்த நபர் இந்த நபர் இந்த முருகானத்துக்கு மொட்டை அடித்தான் என்பதை கண்டுபிடிச்சு அவனை சாட்சியாக்கி நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்ல வைத்தேன். ஓ ஓ, அங்கே கிட்டத்தட்ட 10-12 இருக்கிறாங்க. அதில் முருகானந்தா யார் கூட்டிகிட்டு போய் விட்டு தான் அடித்தேன்னு சொல்லணுன்னு அவர் கூட சொன்னார். எஸ். ஸோ நீங்கள் இது இல்லைன்னா எல்லா எந்த ஒரு முயற்சியையும் கைவிடாமல் இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் சரியான ஒரு பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ எல்லா அட்டம்ப்ட்டையும் எடுத்து இந்த கேஸ் ரொம்ப சிறப்பாக நீங்கள் விசாரிச்சிருக்கீங்க. இந்த பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் கூட என்ன செனப்பாங்கன்னா, ஆமாம் இவர் ஆர்மி மேஜரு, டெய்லி ஆர்மியிலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு, ஐஜி டெய்லி காலில் வந்து உட்காந்துட்டு காலில் மத்தியானம் நைட் ரிப்போர்ட் கேட்குறாரு, அதனால் இந்த வழக்கை ரொம்ப பொண்ணாக நல்லா செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு பிரஜை இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா போலீஸ் இப்படிப்பட்ட எஃபர்ட்ஸ் எடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேள்வி விட்டு எழுப்புவாங்க, கண்டிப்பாக பார்த்தோன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட. ஆனால் நான் பார்த்த அளவில், நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவில், ஆறுமுகம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இவரை பொறுத்த மட்டில் அவர் பெரிய ஆளாரு சின்ன ஆளாலும் சரி
போலீஸ்னால் போலீஸ் போலீஸில் ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார், அது ஏழை பணக்காரன் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஒரு தொய்வில்லாத புலன் விசாரணை அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை பற்றி இந்த பேட்டிக்கு முன்னாடி நான் விசாரித்தேன் நான். ஸோ அதனால் நீங்கள் இதில் ஆர்மி மேஜர் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இந்த வழக்கு இப்படி இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கீங்கிறதுல எந்த வழக்கிலையும் இப்படிப்பட்ட எஃபர்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆறுமுகம் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.